ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வீடியோ என்ன பார்க்க வரோம்னா, டேரக்டர் அஸ்வின் சரவணன் அவர்கள் இயக்கத்தில் வெளிவந்திருக்கக்கூடிய கனெக்ட் படத்தோட ரிவ்யூ வீடியோ தான் பார்க்க போகிறோம். ஸோ இது வந்து இந்த படத்தோட ரிவ்யூ வீடியோ கிடையாது. ஸோ ரிவ்யூ வீடியோ நினச்சிட்டு வந்தீங்கன்னா தயவு செஞ்சு வெளியே போயிருங்க. ஸோ இந்த வீடியோவில் என்ன தான் சொல்ல வரான்றதை பார்க்க நினச்சிங்கன்னா அவங்க ஃபுல்லாக பாருங்கள். அண்ட் இதில் புதுசாக பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள், பக்கத்தில் இருக்க மணியை கொஞ்சம் அடிச்சு விட்டு பார்த்துருங்க. ஸோ இப்போ வாங்க நம்ம படத்தை பற்றி பேச ஆரம்பிச்சிடலாம். யூடியூப் சேனலுக்கு எல்லாருமே லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அந்த பெல்லுங்கிற பட்டனு இருக்கும், உங்கள் பொண்ணான கையால் அந்த பெல்லை மட்டும் கொஞ்சம் அமுக்கிடுங்க. உங்களால் முடிஞ்ச ஒரு 100 சப்ஸ்கிரைப் வந்தால் அவங்க குடும்பம் செழிக்கும், அவங்கள சுற்றி உள்ள எல்லோரும் செழிப்பாங்க. கண்டிப்பாக ஆதரவு கொடுங்க நண்பர்களே, வீடியோவை தள்ளாமல் பாருங்கள். என்னுடைய ஆதரவு கண்டிப்பாக உண்டு. கனெக்ட் இந்த படத்தோட டைரக்டர் யாருன்னு பார்த்தீங்கன்னா அஸ்வின் சரவணன். ஸோ இந்த அஸ்வின் சரவணன் யாருன்னு பார்த்தீங்கன்னா மாயா, கேம் ஓவர் போன்ற படங்களே எடுத்தவர். ஸோ அந்த படத்தோட டேரக்டர் தான் பார்த்தீங்கன்னா இந்த படத்துக்கும் டேரக்டர். அண்ட் இந்த படத்தோட ஸ்க்ரீன் பிளே, ரைட்டிங் எல்லாமே இவர் தான் பண்ணியிருக்காரு. ஸோ இந்த படத்தோட ப்ரொடியூசர் பார்த்தீங்கன்னா விக்னேஷ் சிவன். அண்ட் இந்த படத்தோட ப்ரொடக்ஷன் கம்பெனி அஃப்கோர்ஸ் அவரோட பிக்சர்ஸான ரவுடி பிக்சர்ஸ் பேனர்களில் தான் இந்த படத்தை ரிலீஸ் பண்ணுறாங்க. ஸோ இந்த படத்தோட சினிமாட்டோகிராஃபி பார்த்தீங்கன்னா பாலசுப்ரமணியம், எடிட்டர் பார்த்தீங்கன்னா ரிச்சர்ட் கெவின், மியூசிக் பார்த்தீங்கன்னா பிருத்வி சந்திரசேகர், மற்றும் ஸ்டண்ட் பார்த்தீங்கன்னா ரியல் சதீஷ் போன்றவர் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த படத்தோட கேஸ்ட் பார்த்தீங்கன்னா இந்த படத்தோட லீட் ரோலில் பார்த்தீங்கன்னா அஃப்கோர்ஸ் லேடி சூப்பர் ஸ்டார் நயன்தாரா பண்ணுறாங்க, அனுபம் கேர் பண்ணுறாரு, சத்யராஜ் அண்டு வினய் ராய். ஸோ ஒரு அஞ்சு கேஸ்டன் கூட தான் இந்த படத்தில் மொத்தமே இருக்காங்க. ஸோ இந்த படத்தில் என்ன ஸ்பெஷல் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இது ஒரு ஹாரர் ஃபிலிமை தாண்டி இது ஒரு நான் இன்ட்ரவல் மூவின்றது நம்ம எல்லாத்துக்குமே தெரியும். ஸோ தெரியாதவங்க இப்போ தெரிஞ்சுங்க. ஸோ இந்த படத்தோட டூரேஷன் பார்த்திங்கன்னா 1 மணி நேரம் 39 நிமிஷம். இந்த 1 மணி நேரம் 39 நிமிஷம் பார்த்தீங்கன்னா ஸோ நோ இன்டர்வல், ஸோ ஃபுல் அண்ட் ஃபுல்லி ஹாரர். ஸோ இந்த படத்தோட ஒரு பேசிக் ஒன்லைன் ஸ்டோரி என்ன பார்த்தீங்கன்னா, லாக்டவுன் சமயத்தில், அதாவது கோவிட் லாக்டவுன் பார்த்தீங்கன்னா, அந்த லாக்டவுன் சமயத்தில் அவங்க ஃபேமிலியில் இருக்கவங்களுக்கு ரெண்டு பேத்துக்கு கோவிட் பாசிட்டிவ் ஆகுது. ஸோ அதுக்கப்புறம் அவங்க பொண்ணுக்கு எக்ஸாசமாக நிறைய ஒரு அமானுஷமான உடம்புல சில ஆக்டிவிட்டீஸில் மாற்றம் ஏற்படுது. ஸோ அதை ஒரு கோஸ்ட் ஹாரர் கண்டென்ட்டாக தான் இந்த படம் சொல்ல வருது. ஸோ எல்லாருமே ஒரு 76 நினைக்கிறேன் இங்கிலீஷில் எக்ஸாசிஸ்டர் படம் எல்லாம் யார் யாரெல்லாம் பார்த்துக்கிட்டு சொல்லலாம். ஸோ அந்த படத்தை ஒரு மையப்படுத்தி தான் இந்த படத்தை எடுத்திருப்பாங்கன்னு தோணுது. ஸோ இதுதான் இந்த படத்தோட கதை. ஸோ டேரக்டர் பார்த்தீங்கன்னா அஃப்கோர்ஸ் தெரியும், மாயா நயன்தாரா அவங்கள வச்சு முன்னாடி நாயன்ற ஒரு ஹியூஜ் சக்ஸஸ் கொடுத்தாரு. அதுக்கப்புறம் கேம் ஓவர்னு டாப்ஸி வச்சு 2019 நினைக்கிறேன். ஸோ அந்த படம் ஒன்றும் பெருசாக போகல. ஸோ அதுக்கப்புறம் அகைன் இவர் எடுத்தால் ஹாரர் படம் தான் எடுக்கணும்னு அஸ்வின் சரவணன் முடிவு பண்ணிட்டார்னு நினைக்கிறேன். இப்போ நயன்தாரா வச்சு ஒரு ஹாரர் படம் எடுத்திருக்காரு. ஸோ அந்த படமும் கண்டிப்பாக நல்லா தான் இருக்கு, ஏன்னா நான் இன்ட்ரவல்ன்ற ஒரு மெத்தடில் கொண்டு வந்திருக்காரு. ஸோ ஆடியன்ஸ் தேட்டருக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி டிக்கெட் வாங்கிட்டு உடனே ஸ்நாக்ஸ் வாங்கிட்டு ரெஸ்ட் ரூம் போகிறதுனா உடனே போயிட்டு அப்புறம் வந்து அந்த படத்தை ஃபுல்லாக உட்காந்து பார்த்துட்டு வெளியே என்ஜாய் பண்ணி போகிறோம். ஸோ அந்த மாதிரி தான் படத்தை பிளான் பண்ணியிருப்பாங்க போல். ஸோ அது நல்லா இருக்கும் போல். அண்ட் இந்த படத்தோட மற்ற சத்யராஜ், வினய் இவங்கெல்லாம் நல்லா பண்ணுங்க. அனுபம் கேர் அந்த அது என்ன பாதிரியாரா ஃபாஸ்டரா அந்த கெட்டப்பில் அவர் பண்ணியிருக்காரு. ஸோ அவர் தான் அந்த பேய் ஓட்டுறவர். ஸோ எக்ஸாசி படத்துலேயே ஒரு இந்த மாதிரி ஃபாஸ்டர் ஒருத்தர் வர. ஸோ அதான் எனக்கு தினமும் இந்த படத்தோட ட்ரைலர் பார்க்குறப்ப எக்ஸாசி படத்தை அப்படியே எடுத்த அதில் கொஞ்சம் சின்ன சின்ன இந்தியனைஸ் பண்ண மாதிரி தான் எனக்கு என்னமோ தோணுது. ஸோ அது எப்படி ஒரு ஹாரர்ட்டுக்காக த்ரில்லிங்காக கொண்டு வந்திருக்காங்க தான் நம்ம வெயிட் பண்ணி பார்க்கணும். ஸோ கண்டிப்பாக ஒரு இன்ட்ரெஸ்டிங் மூவியாக தான் இருக்கும். ஸோ கண்டிப்பாக பாருங்கள். ஒரு சீட் எடுத்து பாருங்க ஐயா, வெறும் பொய்யா சொல்லிக்கிட்டு தெரியலாம் இவர்.